ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 22/9/2016 முதல் 28/9/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் உலவுவது சிறப்பாகும். 11இல் கேது சஞ்சரிப்பதும் அனுகூலமாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். பொருளாதார நிலையில் அளவோடு வளர்ச்சி காணலாம். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். பிதுராஜித சொத்துக்களை பெற சந்தர்ப்பம் உருவாகும். ஆன்மீக அறநிலைய பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வளர்ச்சி தெரிய வரும். 5இல் புதனும் ராகுவும் இருப்பதாலும் 6இல் குரு சஞ்சரிப்பதாலும் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. 8இல் சனி இருப்பதால் அதிகம் உழைக்க வேண்டி வரும். உழைப்புக்கு பின்வாங்காமல் இருப்பது நல்லது. மேலதிகாரிகளின் நல்லெண்ணங்களுக்கு பாத்திரமாவது சிறப்பாகும். பெரியவர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் இருப்பது அவசியம். குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. அஷ்டம சனிக்கு ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பாகும். அனுமன் சாலிசா படிப்பது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் மனத்தில் தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருந்து வரும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். தகவல் தொடர்பு இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோர் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். அலைச்சலும் உழைப்பும் சற்று கூடும் என்றாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். 8இல் செவ்வாய் இருப்பதால் எந்த காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து ஈடுபடுவது நல்லது. செவ்வாய்க்கு பிரீதியாக முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 5இல் சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் சனியும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பிற மொழி மத இனக்காரர்களால் அனுகூலம் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். ஸ்பெகுலேஷன் கொடுக்கல் வாங்கல் இனங்கள் லாபம் தரும். பெண்களாலும் மக்களாலும் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். வார பின்பகுதியில் பணவரவு சற்று அதிகரிக்கும். உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் நிச்சயம் கிடைக்கும். புதபலம் குறைந்திருப்பதால் வியாபாரிகள் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நல்லது. அலைச்சலை குறைத்து கொள்வது சிறப்பாகும். புதனுக்கு பிரீதியாக திருமாலை வழிபடுவது நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வதும் சிறப்பாகும். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதனும் 3இல் சூரியனும் 4இல் சுக்கிரனும் 6இல் செவ்வாயும் சஞ்சரிப்பது விசேடமாகும். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பண நடமாட்டம் ஓரளவு சிறப்பாக அமையும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். கேளிக்கை உல்லாசங்களிலும் விருந்து உபச்சாரங்களிலும் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். புதிய ஆடை அணிமணிகள் சேரும். நிலபுலங்கள் வாகனங்கள் ஆகியவற்றின் சேர்க்கையும் நிகழும். நண்பர்கள் குறிப்பாக பெண்களால் அனுகூலம் உண்டாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். 3இல் குருவும் 5இல் சனியும் இருப்பதால் மக்கள் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது.
பொருள் குடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கை தேவை. குருவுக்கு பிரீதியாக குருவையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபட்டு வருவது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருவும் மூன்றில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். வார முன்பகுதியில் தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை காணலாம். பண நடமாட்டம் சீராக இருந்து வரும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அளவோடு நன்மைகள் உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளும் அவ்வப்போது ஏற்படும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு நலம் உண்டாகும். விருந்து உபச்சாரங்களிலும் கேளிக்கை உல்லாசங்களிலும் ஈடுபாடு கூடும். உடன் பிறந்த பெண்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். நல்லதொரு தகவல் வார முன்பகுதியில் வந்து சேரும். வார பின்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். கைப்பொருளை சிக்கனமாக செலவழிப்பது நல்லது. அவசரப்போக்கு அடியோடு கூடாது. சனி ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டில் சுக்கிரனும் மூன்றில் சனியும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். ஆறில் உள்ள கேதுவும் நலம் புரிவார். இதனால் மனத்துக்கு இனிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நிகழும். தெய்வ பணிகளிலும் தர்ம பணிகளிலும் ஈடுபாடு கூடும். எடுத்த காரியங்களில் எப்பாடு பட்டாவது வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். விருந்து உபச்சாரங்களிலும் கேளிக்கை உல்லாசங்களிலும் ஈடுபாடு கூடும். ஆடை அணிமணிகள் சேரும். அவற்றால் ஆதாயமும் கிடைக்கும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். 12 ராகுவும் 4 செவ்வாயும் இருப்பதால் பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் விழிப்புடன் இருப்பது நல்லது. சிறு விபத்துக்கு ஆளாக நேரலாம். எச்சரிக்கை தேவை. செவ்வாய் புதன் ராகு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பது விசேடமாகும். 3 செவ்வாயும் 11 இடத்தில் புதன் ராகு ஆகியோரும் சஞ்சரிப்பதால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். போட்டிகள், பந்தயங்கள், விளையாட்டுகள் ஆகியவற்றில் வெற்றி காண சந்தர்ப்பம் கூடி வரும். நண்பர்கள் நலம் பல புரிவார்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கையும் நிகழும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் பயன்படும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இயந்திர பணியாளர்கள் ஏற்றம் பெறுவார்கள். விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நிலம், மனை, வீடு, வாகனம் மூலம் ஆதாயம் கிடைக்கும். புதிய சொத்துக்களும் சேரும். வியாபாரிகள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோர் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். வார பின்பகுதியில் தொழில் ரீதியாக எடுத்திருந்த ஒரு முன்னேற்ற பணி இனிது நிறைவேறும். கடல் சார்ந்த வாணிபம் லாபம் தரும். திரவப் பொருட்களால் ஆதாயம் கிடைக்கும். 12 உழவும் சூரியனுக்கும் குருவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மக்கள் நலனில் அக்கறை தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் புதன் ராகு ஆகியோரும், 11 சூரியன் குரு ஆகியோரும், 12 சுக்கிரனும் உழவுவது சிறப்பாகும். இதனால் தொழில் ரீதியாக நல்லதொரு வளர்ச்சியை காணலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, நல்ல இடத்துக்கு மாற்றம் ஆகியவை இப்பொழுது கிடைக்க சந்தர்ப்பம் கூடி வரும். வியாபாரத்தில் வளர்ச்சி காண வாய்ப்பு உருவாகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், உத்தியோகஸ்தர்கள் ஆகியோர் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண சந்தர்ப்பம் உருவாகும். சுபகாரிய செலவுகள் அதிகரிக்கும். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள சந்தர்ப்பம் உருவாகும். நிலபுலங்கள் அளவோடு லாபம் தரும்.
தாய் நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. தந்தையாலும் மக்களாலும் அனுகூலம் உண்டாகும். வார கடைசியில் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு கூடும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஜென்ம சனிக்கு பிரீதியாக ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றில் கேதுவும் பத்தில் சூரியனும் பதினோராம் இடத்தில் சுக்கிரனும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். நல்லவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். அவர்களால் அனுகூலமும் உண்டாகும். கூட்டாக செய்யும் தொழிலில் வளர்ச்சி காணலாம். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். எதிரிகளாக இருந்தவர்கள் கூட மனம் மாறி உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். புதிய ஆடை அணிமணிகள் அலங்கார பொருட்கள் ஆகியவற்றின் சேர்க்கை நிகழும். அவற்றால் ஆதாயமும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் புரிய முன்வருவார்கள். அரசாங்கம் மூலம் அனுகூலம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர் கிடைக்கும். முக்கியமான பதவி பட்டங்கள் பெற சந்தர்ப்பம் உருவாகும். பன்னெண்டில் உள்ள சனிக்கு பிரீதியாக ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. அனுமன் சாலிசா படிக்கலாம் அல்லது கேட்கலாம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புதனும் ஒன்பதில் குருவும் பதினோராம் இடத்தில் சனியும் உழவுவது சிறப்பாகும். முக்கியமான காரியங்கள் ஈடேற சந்தர்ப்பம் கூடி வரும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் உண்டாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். பொது நல பணிகளில் ஈடுபாடு கூடும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகள் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அனுகூலமான போக்கு தென்படும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான போடப்பட்ட திட்டங்கள் இப்பொழுது நிறைவேறும். வார பின்பகுதியில் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அனுகூலம் உண்டாகும். பன்னெண்டாம் இடத்தில் உள்ள செவ்வாய்க்கும் ராகு கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ஒன்பதில் சுக்கிரனும் பத்தில் சனியும் பதினோராம் இடத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பது விசேடமாகும். இதனால் உங்கள் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் எப்பாடு பட்டாவது வெற்றி பெறுவீர்கள். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். கலைஞர்கள் வெற்றி படிகளில் ஏறுவார்கள். உழைப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நல்லதொரு மாற்றம் தெரிய வரும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். சொத்துக்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். ஜென்ம ராசியில் கேதுவும் ஏழில் புதன் ராகு ஆகியோரும் எட்டில் சூரியன் குரு ஆகியோரும் உழவுவது சிறப்பாகாது. குறிப்பிட்ட கிரகங்களுக்கு அர்ச்சனை ஆராதனைகளை செய்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள், மேலதிகாரிகள் ஆகியோரது அதிருப்திக்கு ஆளாகாமல் இருப்பது அவசியமாகும். உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வது நல்லது. பிறரிடம் பழகும்போது பணிவு தேவை. ராகு கேது குரு புதன் சூரியன் ஆகியோருக்கு அர்ச்சனை ஆராதனைகளை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். உங்கள் ராசியை பார்க்கவும் செய்கிறார். இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நல்லவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நல்லதொரு தகவல் வார முன்பகுதியில் வந்து சேரும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். சொத்துக்கள் மூலம் வருவாயும் கிடைத்து வரும். வார பின்பகுதியில் மக்களால் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். ஜலப்பொருட்கள் லாபம் கொண்டு வரும். இயந்திர பணியாளர்கள், இன்ஜினியர்கள், உத்தியோகஸ்தர்கள், அரசு பணியாளர்கள், வியாபாரிகள், வெளிநாட்டு தொடர்புடன்
தொழில்புரிபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் செழிப்பான சூழ்நிலை உருவாகும். 12 உள்ள கேதுவுக்கும் 9 உழவும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. பொதுவில் இந்த வாரம் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.